ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்சானோட வேறு லெவலான ஒரு த்ரில்லான ஒரு எபிசோட தான் பார்க்க போகிறோம். எபிசோட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆன் ஆப்ஷன் அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற டேஸில் உங்களுக்கு டேன் 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 பதினோரு டேஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பித்த வேகத்துக்கு நம்ம நீனி பார்த்தீங்கன்னா ஜாலியாக கைவிசமாக கைவிசு அப்படின்னு பாட்டு பாடிட்டே நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சோடா மிஷின் இருக்குது. நம்ம நீனியும் கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா சோடா மிஷினை தாண்டி அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்கேன். அந்த சோடா மிஷின் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா சார சாரன்னு பார்த்தீங்கன்னா மாறுது. லைட்டாக ஒரு சவுண்டு இருக்குது. நம்ம நினைக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, இந்த ரோட்டில் நம்ம மட்டும் தானே இருக்கோம், என்னடா சவுண்டு இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த சோடா மிஷின் பார்த்தீங்கன்னா உயிர் வந்துட்டு நம்ம நீனியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண பார்க்க, நம்ம நீனியும் சும்மா இல்லாமல் என்ன காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்க, இந்த ஊரில் என்ன தாண்டி ஒரு அணியாக நடக்குமா அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா வேற யாரும் நம்மளை காப்பாற்ற நம்ம ரோபோட்டாக் வந்தாச்சு அப்படின்னு பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. நம்ம ரோபோட்டாக்கும் களத்தில் இறங்கி வேறு லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோடா மிஷினுக்கும் விசேஷ ரோபோட்டாக் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சோடா மிஷின் பார்த்தீங்கன்னா என்னமோ அடிக்க நம்ம ரோபோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்க. ஆனால் நம்ம சோடா மிஷின் இருக்கிற சோடாலாம் தூக்கி வெளில ஊற்ற ஆரம்பிச்சுட்டு நம்ம ரோபோட்டாக அவ்வளோதான் வந்தது பார்த்துங்க கோவம். அடிக்கிற வெயிலுக்கு அவன் ஜூஸ் வாங்க முடியாமல் தவிச்சுட்டு இருக்கான். நீ என்னென்னா கீழே ஊத்துறியா அப்படின்னு நம்ம சோடா மிஷினை பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து அவ்வளோதான் நார்மல் மிஷினாக பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. நம்ம ரோபோட்டாக் வந்தார், நீனியை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாரு, அவ்வளோதான் அவர் வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு டாட்டா பாய் பை அப்படின்னு நம்ம ரோபோட்டாக் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. குடுகுன்னு ஓடி போன ரோபோட்டாக் வேற எங்கேயாச்சும் பறந்து போவார் அப்படின்னு பார்த்தா ஓடி போய் ஒரு சந்தோல பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிறாரு. யார் அந்த ரோபோட்டாக் அப்படி தான் நினைக்கிறீங்க? இது வேற யார் உள்ளாங்க, நம்ம சீரோ பாய் தான் ரோபோட்டாக இருக்கோம். நம்ம சின்சானும் சவுண்டு போட நம்ம சீரோவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாரி மாறி போயிட்டு வா வான்னு பார்த்தீங்கன்னா கத்த, நம்ம சின்சான் எங்கே சீரோ போகிறான் அவனை சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு பெல்ட்டு போட்டுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடும். அவனை வைத்துக்கு நம்ம சின்சான் சீரோவுக்கு சாப்பிட தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுற. நம்ம சீரோ சரசன் அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சீக்ரெட் பேஸே வச்சுருக்காங்க, அடியில் கீழே போயிடுறான். அங்கே போயிட்டு அவரோட கமாண்டரை பார்த்து, கமாண்டர் இன்றைக்கி வேறு லெவலில் சிறப்பான சம்பவம்லாம் பண்ணிட்டேன், சூப்பர் ரோபோட்டாக நீங்கள் நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதோட வேறு லெவலான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். நம்ம ஆப்பன் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணால் சாதா மிஷினாக இருக்கிறதுலாம் ஈவில் மிஷினாக மாறிதான். இதை நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும். இல்லை சார், இப்போ தான் நான் அதை அட்டாக் பண்ணுறேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுமாரி நிறையா பார்த்தீங்கன்னா பிளான்லாம் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம தான் எப்பயாச்சும் அதை போய் தடுத்தாகணும். ஓகே சார், இது நான் செஞ்சே வரேன். அப்போ நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா அழகாக மேலே வந்துட்டு நம்ம சின்சானும் சாப்பாடு தந்ததெல்லாம் சமயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டுருக்கான். டக்குன்னு இப்போ தான் டவுட் வரும், இவன் தான் ரோபோட்டாக ஆச்சு, எப்படா சாப்பாடெலாம் சாப்பிட்றான் அப்படி தானே யோசிக்கிறீங்க? இது சாதாரண சிட்டி ரோபோட்டாக இல்லைங்க, இது வேறு லெவலான ரோபோட்டாக். இதாக எதை வேணால் சாப்பிட முடியும், எதை சாப்பிட்டாலும் இதுக்கு தேவையான எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அதிலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்க நைன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகிடுது. நம்ம சீரோ நிலாவை பார்த்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நிலாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நட்சத்திரம், அதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளானட், அங்கேருந்து நாங்களாம் வந்திருக்கோம். என் உண்மையான அடையாளம் மட்டும் என் பாஸ் சின்சானுக்கு தெரிஞ்சிட்டு நான் அவ்வளோதான், நான் திருப்பி அந்த ஊருக்கு தான் போயாகணும். அது மட்டும் என் வாழ்க்கையில் என்றைக்கும் நடந்துடவே கூடாது, ஏன்னா நான் எப்பயுமே சின்சானோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரோ ஸ்பெயில் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த சீரோ நம்ம நொகாரா டயர்டாக பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ரெண்டு டெவில் பயல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிரோக்கிய புதுசாக கன்னெலாம் கிரியேட் பண்ணிச்சு, இதை ஒர்க் பண்ணி பார்க்கணும்ல அப்புறம் அந்த லேம்பில் அப்படின்னு ஸ்ட்ரீட் லைட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்க, அதுவும் பார்த்தீங்கன்னா டெவிலா மாதிரி நம்ம நுகாரம் பிடிச்சி வச்சுக்குது. நம்ம நுகாரம் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சேமாக கத்த, நம்ம சீரோக்கு தெரிஞ்சுப்பிடிது ஆஹா யாரும் பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்காங்க, குழுகுடும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து சூப்பர் டாகாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. டேட் நீங்கள் தானே, உங்களை காப்பாற்றினா இருக்கேன். வேற வழியில் பார்த்தீங்கன்னா சமயம் சண்டை போடணும்னு பார்த்தா ரோட் கிராஸ் பண்ணணும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, இதை கிராஸ் பண்ணி போயாகணுமே, அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது ரெட் லைட் மாறவே இல்லை, என்னடா அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா டெவிலா மாதிரி இருக்குது. நம்ம சூப்பர் சீரோ சும்மா இருக்குமா, அதையும் பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாற்றி விட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டுறாங்க. ரெண்டு பேரும் நீ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்க, ஒன்றை முதல்ல நான் ஈவிலாக மாற்ற போகிறேன், நீயும் ரோபோ தானே, அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம சூப்பர் டாக்கு ஒன்றுமே ஆகலை, ஏன்னா அப்படிப்பட்ட ரோபோ இது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணி நம்ம நகாரையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் வீட்டை விட்டாச்சு. ஆனால் இந்த சில அடியாங்கின வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா செவனியன் இருப்பாங்களா, அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு நாங்கள் என்னமோ ட்ரை பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியல, அந்த சூப்பர் டாக் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு நம்ம முதல்ல அந்த சூப்பர் டாக் முதல்ல பேக் பண்ணி அவங்க ஊருக்கு அமிச்சாங்களோ, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், இவன் நம்ம சூப்பர் டாகை பார்த்துக்கிறது. இவன்கிட்ட விட்டு இது சாதா டாக் இல்லை சூப்பர் டாக்னு சொன்னால் மட்டும் போதும், நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா கிளம்பி அவங்க பிளானர் போயிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடலாம். அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிளான்லாம் போட்டுட்ருக்கான். இதெல்லாம் தெரியாத நம்ம சீரோ ஜாலியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். எப்பயும் போல் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விடியுது, நம்ம சின்சான்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணி அவங்க அம்மாட்ட ஒரு கொட்டு வாங்கி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டான். நம்ம சீரோவும் எப்பயும் போல் சாதாரணமாக இருக்கும்ல,
ஹிமாரி கூடலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுருக்காங்க. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல துணியெல்லாம் காய வச்சுட்டுருக்காரு. நம்ம சீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ தோணுது, நம்ம சின்சானுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரியே இருக்குது, நம்ம போனால் தான் தெரியும். அப்போ நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா அவனும் கிளம்பி கிருகிருன்னு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். ஸ்கூலில் போய் பார்த்தா நம்ம சின்சான் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா ஜாலியாக கலாச்சிட்டு தான் உட்காந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டாபிக் போயிட்டுருக்கு. யாராக இருக்கும் இந்த சூப்பர் டாக், உங்களுக்கு தெரிஞ்சு யாராக இருக்கும் அப்படின்னு யோசிங்க அப்படின்னு நம்ம நேனி சொல்ல, நம்ம பூச்சன் டக்குன்னு சீரோன்றுவான். இல்லை அப்போ இல்லைப்பா, சின்சான் வீட்டில் இருக்கிற சீரோ எப்படி அவ்வளோ பெரிய சூப்பர் டாக்காக இருக்கும்? நான் அதை சொல்லப்பா, இங்கே பாருங்கள் இத்தப்பில் நம்ம சீரோ வந்து நிற்கிது. ஓ ஆமாம், நம்ம சீரோவா? சரி சரி சரி, வா சீரோ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. என்ன சின்சான், ஸ்கூலுக்கு டாக்லாம் அழைச்சிடக்கூடாதுனு தெரியாதா? என்னது டாகா? இப்போலாம் வேணாம், நீங்கள் தப்பு தப்பாலாம் சொல்லக்கூடாது. இது யாருன்னு தெரியல, இது பேர் சீரோ, இது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன். கேட்டவங்க நம்ம சீரோவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. நம்ம சின்சானா இது, என்ன தான் விளையாடத்தனமாக இருந்தாலும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படியே அழுகிற அளவுக்கு போயிட்டுன்னா போயிடுது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம சீரோ கட்டி போட்டு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா உள்ளே படிக்க போவேன். நம்ம சீரோவும் பார்த்தீங்கன்னா என் பாஸுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்டா, நான் இந்த பிளான் விட்டு போகவே மாட்டேன், என் பாஸ் கூட தான் இருப்பேன் அப்படிலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்லாம் கூட்டிகிட்டு இருக்கேன். அங்கே தான் இந்த ரெண்டு பேர் அடிவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுறாங்க. நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எதுவும் பண்ணக்கூடியது, கீழே போகிறா ஸ்கூல் பஸ் இதை மாற்றிடலாம் அப்படின்னா அது மேலே ரே அடிக்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் கேட்டாவே ஆகிடுது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சம பெருசாக வந்துருது, ஸ்கூலுக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம சின்னச்சான அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு அண்ணாந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கேன். அது கண்ணுலேருந்து லேசர் விடுது, கையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்க என்னமோ பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட்ல அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சனை தூக்க சொல்ல, அதுவும் நம்ம சின்சனையும் பார்த்தீங்கன்னா தூக்கிடுச்சு. நம்ம சின்சன் வாய்ஸ் சிவனியன் இருப்பானா, என்னடா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்கன்னா ஆளை பார்க்க ஜோக்கர் மாரி இருக்கு, எங்கே எதிராக வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டுருக்கான். தம்பி நாங்கள் வந்தது முக்கியம் இல்லை, நான் சொல்ல போகிற மேட்ரு தான் முக்கியம், அதை நீ தபால் அமைச்சிருக்கலாமே, அது ஏன்டா வந்தீங்க ஸ்கூல் பஸ்ஸை மாற்றி இப்படி மாற்றி இப்படி மாற்றி? அடா டே, ஒன்னாலாம் சும்மா உள்ளதரா, ரோபோக்கு தூக்கி அவனை வாயில் போடு அப்படின்னு சொல்ல, நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா எடுத்து முழுங்கிடுது. நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடும், என்ன அவனை இப்படி பண்ணிட்டானோ. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்க, நல்ல வேலை ஒன்றுமே அவ்வளோங்க. உள்ளே போய்ட்டு நம்ம சின்சானம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டுருக்கேன். இந்த ஒரு பயிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு அப்படின்னு சமம் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் பையனை பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து வேறு சொல்லுங்கள், ஸ்கூல் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிட்டோம், ரிப்பேர் ஆகிட்டு அப்படி இப்படின்னு ஒருத்தங்களாம் ஃபோன் பண்ணி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கான். யாரா அவனு, எங்கேருந்து வந்தானோ இவன் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் சொல்ல, நம்ம சின்சானும் பார்த்தீங்கன்னா இவன் பண்ணிட்டு இருக்க. லாஸ்ட்டில் நம்ம சீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிடச்சிட்டு இவன் இந்த கோமல் வேலை பார்க்கறத பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம சீரோ மறந்தே போயிட்டேன், நம்ம சீரோ குடுக்கணும் ஓடி வந்து சூப்பர் டாக்காக மாறிட்டான். நம்ம சீரோ வந்த வயதுக்கு, மிஸ் நான் பார்த்துக்கிற அழைத்து நீங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்குள்ளே போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டுட்டு நம்ம சீரோக்கும் விசேஷ் நம்ம பெரிய கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, உள்ள பார்த்தீங்கன்னா சின்சான் இருக்கானா, ஓவராக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியல. நம்ம சூப்பர் சீரோ பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கு, என்னென்னமோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுது, ஆனால் ஒன்றுமே முடியல. லாஸ்ட்டில் தோக்கக்கூடிய நிலைமைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நேரத்தில் தான் கிரிகிரி கிரிகிரி புரி புரி புரிபுரின்னு பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு ஆடிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு நம்ம ஸ்கூல் பஸ்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா உள்ளே நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பான், நம்ம பைப்பில் டெவில் சும்மா இருப்பானா, இவனை உள்ள வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது போல. சரி பரவாயில்ல, கீழே தள்ளி விட்டுலாம் அப்படின்னு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட, நம்ம சூப்பர் சீரோ பார்த்தீங்கன்னா போய் காப்பாற்றிடும். உள்ள பீடு நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல, நம்ம சின்சான் போகிறப்ப நம்ம சீரோ பார்த்தா காணும், சீரோ நீ எங்கடா போனேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான். நான் சீரோ எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிற்க ஆரம்பிச்சுன்னா நம்ம சூப்பராக என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி விடுங்க, இதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை. சின்சான் நீ தேரோ சீரோ எங்கேயும் போல, அது நான் தான் ரோபோடக்கும் சீரோவும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சீரோ பார்த்தனா உண்மையை சொல்லிட்டான். ஆனால் இதெல்லாம் காதலை வந்தாது நம்ம சின்சான். ஓ சீரோ நீ தனியாக வீட்டுக்கு போயிட்டே, பரவாயில்ல பரவாயில்ல நீ வீட்டுக்கு வீட்டில் நல்லது அதுக்கு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா டானும் ஓடி போயிடறான் கிளாஸ்க்குள்ளே. நம்ம சீரோக்கு எப்பாடே யாரா நீ எங்கேருந்துடா வந்த, பரவாயில்ல உண்மை தெரியாத வரையும் பார்த்தீங்கன்னா நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா பழைய சக்தியெலாம் வந்துடுது. இப்போ ஓடா நீ அப்படின்னு ஒரே ஒரு அட்டாக் தான். நம்ம பெரிய டெவில் கேட் பார்த்தீங்கன்னா அந்த டெவில்ஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா போய் உழுந்துருது. அவன் பார்த்தீங்கன்னா தவக்கலை மாரி கீழே அடக்கான், மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெவில் கேட் கிடக்கு. நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாச்சில், அதுக்கப்புறம் இந்த எபிசோட் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பி நம்ம டெவில் பார்த்தீங்கன்னா வெளில எஞ்சி வந்து, என்னால் நீ இவ்வளோ பெருசு இருக்கு இப்படிலாம் அட்டாக் வாங்குறேன், சரி போ என்ன பண்ணுறது உனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றுலாம் அப்படின்னு திருப்பி பார்த்தீங்கன்னா ரேவ் அடிக்க. அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெவிலாக தான் இருக்குது, இப்போ டபுள் டெவிலாக மாறிடுது. அவ்வளோ சகப்பலராக மாற, காது வளர, நெகலாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் டாக் சும்மா இருப்பானா, டக்குனு ஒரு சிக்னல் அனுப்பிச்சு விட்றான் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோபோட் மாரி வந்துட்டுருக்கு. சார பார்த்தீங்கன்னா மாறி போவேன், என்னடா நீ மட்டும் தான் பெரிய கட்டாக மாறிவேன், நாங்களாம் பெருசாக டாகெல்லாம் மாற மாட்டோமா. நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்ட்ரா லெவல் சூப்பர் டாகாக மாறிட்டு, ஆனால் தலை மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல சின்னதாகவே இருக்குது. இவோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டெவில் கேட்டு தமாதுண்டு அவன் காலுக்கு தான் இருக்குது. நம்ம டெவில் கேட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்குது, நெகத்தை போட்டு சுரண்டுது, கண்ணுலேருந்து லேசர்லாம் விடுது. ஆனால் நம்ம சீரோக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை, என்னடா அது இப்படி இருக்குது
நம்ம சிறு ஒரே ஒரு அடிதான் அவ்வளவுதான். டெவில் பார்த்தீங்கன்னா கனபி வெறும் பசாம ஆயிடும். நம்ம டெவில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடியே போயிடும். நம்ம சின்சன்லாம் வெளில வந்துட்டு பார்த்தீங்களா இந்த சூப்பர் டாக் எப்படி இருக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் ஈவெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாங்களா, விட்ரா 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 பரவாயில்ல நம்மளுக்குலாம் இதெல்லாம் முதல் டைமாக இதெல்லாம் தோற்று தோற்று தான் பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும், அடுத்த டைம் வேறு லெவலில் ஒரு பிளான் பண்ணி நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இவனும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடில் நம்ம சீரோ போயிட்டு கமாண்டர் வேறு லெவலில் செஞ்சுட்டேன் கமாண்டர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கமாண்டர் பாராட்டு வரணும்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் பண்ணது ஓகே தான், ஆனால் அடுத்த வாட்டி பண்ணுறப்ப கொஞ்சம் காசு கட்டி அந்த மிஷினை எடுத்துருங்க, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. அடாடே எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிங்க நீங்கள் கமாண்டர், ஓ சரி சரி ஓகே ஓகே நீங்கள் வேறு லெவலில் பண்ணிருக்கீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பாராட்டும் நிறைய வரும் உங்களுக்கு, நிறையவே நிறையா பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு வாழ்த்து அமைச்சு விட்றாங்க. ரொம்ப சூப்பர் ஆகும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வேலையை சின்சனோட ஜாலியாக செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சூப்பர்டாக வேலை செஞ்சுட்ருப்பான். சரி கேவன்ஸ், இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுட்டு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் நம்ம சேனலில் இதோட வேறு லெவலில் வரப்போகுது. மறக்காமல் பார்க்கணும் அப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையுமே ஆன் ஆப்ஷனே அனுப்பிச்சிருக்கேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற டேஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா டேஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.